ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாயு தொல்லை ஏற்பட முக்கிய காரணங்களும் அதற்கான தீர்வுகளையும் பற்றி பார்க்கலாம். செரிமானத்தில் கோளாறுகள் உண்டாகும் போது, அது அமிலங்கள் அதிகளவு சுரக்கும் போது, காற்று அதிகமாக உடலில் உருவாகி தொல்லையை தருகிறது. வேலைபளு, மன அழுத்தம், நேரம் தவறி சாப்பிடுவது போன்றவை வாயு தொல்லைக்கு மிக முக்கிய காரணமாகும். வாயு தொல்லை சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலை கூட உருவாக்கிவிடும். வெளியேறும் வாயுவில் நாற்றம் இல்லாதவரை நமது உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாற்றம் இருந்தால் அதனை சரி செய்ய வேண்டியது அவசியம். வாயு உருவாகும் சமயங்களில் பப்பாளி ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டு கொள்ளுங்கள். இது வாயுவை சமன் செய்கிறது. ஜீரண அமிலங்களை முறையாக தூண்டுவதில் வாயு தடுக்கிறது. மசாலா பொருட்களான சீரகம், ஏலக்காய், சோம்பு போன்றவை மிகச்சிறந்த நிவாரணிகளாகும். வாயு தொல்லை ஏற்பட்டவுடன் இதனை வெறும் வாயில் மென்றால் உடனே நல்ல பலன் கிடைக்கும். புதினா அமில உற்பத்தியை தடுக்கிறது. வாயுவினால் அவதியுறும் போது புதினா இலைகளை மென்றால் நல்ல தீர்வு கிடைக்கும். புதினா எண்ணெய் வெந்நீரில் ஒரு துளி கலந்து குடித்தால் வேகமாக பலன் கிடைக்கும். தேங்காய் துருவலை சாப்பிடலாம், அல்லது தேங்காய் நீர் அல்லது தேங்காய் பாலை குடிப்பதால் வாயு தொல்லை குணமாகிறது. மேலும் இவை அமில உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது. சுக்கு கலந்த வெந்நீரை அடிக்கடி குடித்து வந்தால் வாயு தொல்லை நீங்கும். ஆப்பிளை போன்ற சத்துக்களுடன் இருக்கும் பேரிக்காயும் வாயு தொல்லையிலிருந்து விடுதலை தருகிறது. ஜீரண சக்தியையும் தூண்டும். தினமும் ஒரு பேரிக்காய் சாப்பிட்டால் வாயு தொல்லை உண்டாகாது. சீரகம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் ஆகிய மூன்றையும் சம அளவு எடுத்து பொடி செய்து காலை, மாலை, மதியம், இரவு என மூன்று வேளையும் சர்க்கரையோடு சேர்த்து உண்டு வந்தால் வாயு தொல்லை நீங்கும். மேலும் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு நகசுத்தியை எளிதில் குணப்படுத்தும் வழிகளை பற்றி பார்க்கலாம். நம் வீட்டில் இருக்கும் சில சாதாரண பொருட்களை கொண்டே நகசுத்தியை எளிதில் குணப்படுத்த முடியும். நகசுத்தி என்பது பூஞ்சை அல்லது பாக்டீரியாவால் நகம் பாதிக்கப்படுவது ஆகும். இதை உடனடியாக சரி செய்யாவிட்டால் செப்டிக் ஆகி விரலுக்கே ஆபத்தாக கூட முடியும். இங்கு அதற்கான எளிய தீர்வுகளை பற்றி பார்க்கலாம். மிக எளிதாக கிடைக்கக்கூடிய கற்றாழைக்கு நகசுத்தியை ஆற்றும் சக்தி உள்ளது. கற்றாழை சாறுடன் மஞ்சள் தூள் அரைத்து விளக்கெண்ணெயை விட்டு சூடு வைத்து அதை நகத்தில் பூசினால் நகசுத்தி குணமாகும். அதைவிட எளிமையான சிகிச்சை ஒன்று உள்ளது. அதுதான் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் அல்லது வெள்ளை வினிகரை நீரில் கலந்து அந்த நீரில் விரலை 30 நிமிடங்களுக்கு வைக்க வேண்டும். இப்படி தினமும் 3 வேளை வைத்து விட்டமின் இ எண்ணெயை தேய்த்தால் உடனடி தீர்வு கிடைக்கும். உப்பு நீரில் பாதிக்கப்பட்ட விரலை வைத்தாலும் நகசுத்தி குணமாகும். சோடா உப்பு பசியை நகசுத்தி வந்த இடத்தில் தடவினால் அதில் உள்ள அலகலை பூஞ்சைகளை வளரவிடாமல் தடுத்து நகசுத்தியை குணமாக்குகிறது. மஞ்சளை விட மருத்துவம் எதுவும் இல்லை என்றே சொல்லலாம். நகசுத்திக்கு எளிமையான ஒரு மருத்துவம் என்னவென்றால், நீரில் மஞ்சள் எண்ணெயை கரைத்து நகத்தில் தடவினால் போதும். இதே போல் வேப்ப எண்ணெயை பாதிக்கப்பட்ட நகத்திலும் விரலை சுற்றிலும் தேய்த்து வர நகசுத்தி விரைவில் குணமாகும். எலுமிச்சம்பழத்தை இரு துண்டாக வெட்டி நகத்தை அதில் புகுத்தினாலும் நகசுத்தி வராது. மருத்துவ ரீதியாக இது நிரூபணமாகவில்லை என்றாலும் அனுபவத்திற்கு நிரூபணமாகி உள்ளது. இதுவும் பலன் தரும் என்றாலும் அதைவிட சிறந்தது என்னவென்றால் மருதாணி பவுடர் தான். வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ.